ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனர்விஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சென்னா பாய் ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட்டை வந்து முழுக்க முழுக்க நம்ம பாலாலே செய்ய போகிறோம். இது பண்ணுறதுக்கு வந்து முதல்ல பன்னீரை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1.5 லிட்டர் பாலை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பால் வந்து கொதி வரட்டும். இப்போ இந்த பால் வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வினிகரை சேர்த்துக்கலாம். நீங்கள் வினிகருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாலெல்லாம் திரியட்டும். இப்போ பாலெல்லாம் நல்லா திரிஞ்சு நமக்கு தேவையான அளவு பன்னீர் கிடச்சிருக்கு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பன்னீரில் தண்ணியை ஊற்றி நல்லா அலசிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே துணியிலே இருக்கட்டும். மிச்சம் இருக்கிற தண்ணியெல்லாம் வடியட்டும். அதுக்குள்ளே நம்ம பன்னீர் பால் போடுறதுக்கு வந்து திக்கான பாலை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு பாலை சேர்த்துக்கிறேன். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த பால் 1 லிட்டர் பால் வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு ஆகிற வரைக்கும் நம்ம சுண்டை காய வச்சு எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகரை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், 1 லிட்டர் பால் 1/4 லிட்டர் அளவுக்கு ஆயிருக்கு. இப்போ இந்த பால் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ பன்னீர் பால்ஸை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பன்னீரை வந்து நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை வந்து சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த பன்னீரை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். இந்த பன்னீரை வேக வைக்கிறதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கொதி வரட்டும். இப்போ இந்த சுகர் சிரப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் பால்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு வேக விடலாம். இப்போ பன்னீரெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ கடைசியாக பாதாம், பிஸ்தா சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான சென்னா பாய்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சென்னா பாய் ஸ்வீட்டை சில்லுன்னு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமான சுவையில் இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? அப்போ மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போது லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் அடிச்சிருங்க. அப்புறம் எப்பயும் சொல்கிற டைலாக் தான், பசித்து ருசித்து சாப்பிடுங்க.